Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆனா அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்டா பார்க்கறீங்கன்னா red color subscribe பட்டனை press பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ tap பண்ணுங்க. அதுல 3 ஆப்ஷன்ஸ் வரும். அது all drop option கொடுத்தீங்கன்னா நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம chicken 1/2 கிலோ எடுத்துக்கோம். இதுல வந்து நீங்க flesh-ஆ யூஸ் பண்ணிக்கலாம், bone-ஆ யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே mix ஆன மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நாம marinate பண்ணி வச்சிருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கர்ட் யூஸ் பண்றோம். அப்புறம் இதல லெமனும் சேர்க்க போறதனால நம்ம கர்ட் கம்மியா யூஸ் பண்ணிருக்கோம். ஜிஞ்சர் garlic paste வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கிரேவிலயே நம்ம சேக்கணும். சோ வந்து फ्लेவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா போக கூடாதுன்றதுக்காக இதல வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்து mix பண்ணிருங்க நல்லா. அப்புறம் வந்து 1/2 லெமன் நமக்கு தேவையில்லை. அதுல கொஞ்சம் சில துளிகள் மட்டும் போட்டுட்டா போதும். ஏன்னா நம்ம டொமேட்டோ யூஸ் பண்ண போறோம். எல்லாமே சேர்த்து ரொம்ப புளிப்பா வந்திர கூடாது. சோ அதனால கொஞ்சம் ஒரு 5 or 6 drops அளவுக்கு வந்து நான் lemon juice போட்டுர்க்கேன். அரைக்கிறதுக்கு பாத்தறலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு சின்னமன் எடுத்துர்க்கேன். பட்டை, சீரகம் ஒரு ஸ்பூன். அன்னாச்சி ஸ்டார் இன்னிங் சொல்வாங்கல அது அன்னாச்சி பூ. அப்புறம் வந்து 3 கிராம்பு, இதுல ஒரே ஒரு ஏலக்காய். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து pepper. அப்புறம் வந்து கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வந்து அரைச்சுக்கலாம். கசகசாவும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன். அதே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க. அதோட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை வந்து மிக்ஸில போட்டு அடிச்சுக்க போறேன். நர நரன்னு அரைச்சுக்கணும். சோ எண்ணெய் ஊத்தி எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நன்னெண்ணெய் தான் வந்து மோஸ்ட்லி அப்ல இல்ல. நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி வீடியோஸ்ல நான் மென்ஷன் பண்ணிப்பேன். அதுக்கு கரெக்டா நீங்க நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது வந்து நம்ம அரைச்சத போட்டுக்கலாம். சும்மா ஒன்று ரெண்டா தான் அரைச்சிருக்கேன். நைஸா அண்ணா அரைக்கல. அந்த முன்னாடி போட்டுக்க அந்த ட்ரை மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா அரையணும்ன்றதுக்காக முன்னாடி நரநரன்னு அரைச்சிட்டு ரெண்டாவது ஆனியன் போட்டு நல்லாவே அரைஞ்சிருச்சு. சோ இது வந்து நம்ம வதக்காம ராவா நம்ம போட்டு மிக்ஸியில அடிச்சனால இப்ப நல்லாவே வதக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். கொஞ்சோனு தண்ணி ஊத்தி கருகாம நம்ம வதக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சோனு தண்ணி ஊத்தி வதக்கிறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுல 1/2 ஸ்பூன், இதுல 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து இதுக்கு 1/2 ஸ்பூன் தேவைன்னு தோணுச்சு. சோ அத போட்டேன். 3 பச்சை மிளகாய். நடுவுல கீராம தான் போட்டிருக்கேன். ஃபுல்லா தான் போட்டிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால அதில் வந்து ரொம்ப ஹெவியாக வந்து காரம் இருக்கக்கூடாதுன்றக்காக கீராமல் போட்டிருக்கேன். அடுத்து ரெண்டு ஒரு ஸ்மால் சைஸ் வந்து டொமேட்டோ போட்டிருக்கலாம். ஏன்னா நான் லெமன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், கர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாதுன்றக்காக டொமேட்டோ 2 போதும் ஸ்மாலாக. அந்த அரைச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா வந்து கிளறி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் வந்து 2-3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணல, ஒரு தெரிஞ்ச அளவை நான் சொல்கிறேன். 4 பொட்டேட்டோவை நான் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சதை 1/2 an hour கண்டிப்பாக அது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் போட்டலாம். ஏன்னா வந்து அப்போ தான் சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிரேவியும் வந்து இது சம்திங் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த கர்ட் யூஸ் பண்ணியிருக்கனால. அப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பயும் சொல்கிற போல் எடுத்ததுமே தண்ணி ஊற்றி மூடி வச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் வந்து வேக வைங்க. கொஞ்சோன்னு உப்பு போட்டாச்சு.
அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா காரமும் கூட்டிக்கலாம், உப்பும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வைகிரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் 104 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.